हेलो फ्रेंड्स, वेलकम टू डोरा किचन। इनकी नम्बर डोरा किचन सूपरान वेज मंचूरियन एप्ली पाकल्ला वांगा वीडियो क्लिक पण्णला। அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க। இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், பெப்பர், மிளகாத்தூள், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு। இப்போது ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ், கேரட், பெப்பர் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன், மைதா மாவு ரெண்டு டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க। இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, காயிலே நிறைய தண்ணி வரும், அதனால் அதே போதும், தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க। இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தண்ணியை விடாமல் எவ்வளோ அதுலேருந்து தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதில் ரவுண்டு பண்ணி வச்சுக்கலாம், பாருங்கள் நம்ம வெஜ் பால்ஸ்லாம் பொரிக்க தயாராக இருக்குது। நம்ம இப்போ அதை பொரிச்சுட்டு வந்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பாலுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, சிம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க। இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துக்கோங்க। பாருங்கள், நம்ம வெஜ் பால்ஸ்லாம் பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு। இப்போ வந்து நம்ம எப்படி மஞ்சூரியன் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க। மஞ்சூரியனுக்கு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொடமிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, லெமன், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே 2 டீஸ்பூன் ஆயில், 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு, இதில் இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி கேப்சிகமை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1 கேப்சிகம் எடுத்துருக்கோம். இப்போது கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு, இதில் நம்ம சாஸ் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம், அதில் லெமன் இல்லைன்னா வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சாசஸ்லேயுமே சால்ட் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இப்படியே அந்த பால்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும், அதனால 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போது நம்ம டிஷ்ஷோட ஹீரோவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை
இப்போ நம்ம வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டோரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.